ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைக்கோட வீல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீலாக இருக்கும். ப்ளஷரு, ஹீரோ ஹோண்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீலாக இருக்கும். ஆனால் ஸ்கூட்டரோட வீல், அதாவது ஹோண்டா ஆக்டிவா 4G, 3G, 2G, 5G, அதுக்கப்புறம் ப்ளஷர், ஹீரோ ப்ளஷரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர், அதாவது ஃபீமேல் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட்லி இதெல்லாம், இந்த மாதிரி ஸ்கூட்டி பப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீலாக இருக்கும். எனக்கே யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இது வந்து கம்பேர் டு பைக்கு, பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஏன் சின்ன சின்ன வீலாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கியாக யோசிச்சிருக்கீங்களா, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்கூட்டி இந்த மாதிரி வந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல் யூஸ் பண்ணுறது, பெண்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ஜென்ஸ்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்கூட்டியெல்லாம், லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்க யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்ன, கிக்கர் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பைக்கு, இந்த மாதிரி கிக்கர் அடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் எல்லா வண்டியிலும் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருச்சு. இந்த ஆரம்ப காலத்தில் செல்ஃப் ஸ்டார்ட்ன்றது லேடிஸ்க்காக உருவாக்குனது தானே, சின்ன பசங்க யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு மென், இந்த வயசானவங்க அவங்களாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ சகஜமாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கூட்டி ப்ளஷரு, அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு இப்போ எல்லாமே. முக்கியமான ரீசன் என்ன, ஏன் வந்து நம்ம ஸ்கூட்டர் அதிகமாக வந்து விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டு யோசித்து பார்த்தாலே தெரியும். ஸ்பேஸ் நல்லா, கால் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நல்லா நிறையா இருக்கும். கால் வைக்கிறதுக்கு, லோடு வைக்கிறதுக்கு நல்லா, கால் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சு கம்ஃபர்ட் ஜோனில் ஓட்டலாம், ஸ்கூட்டியை நல்லா ரைடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு பைக், பைக்கை கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு ரீசனால் ஸ்கூட்டியை நம்ம வந்து விரும்பி வாங்குகிறோம். ஸ்கூட்டர்ஸை வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும். பக்கத்தில் எங்கே கடைக்கு போகணும் அப்படின்னா ஸ்கூட்டி இந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் எக்கானமியாக இருக்கும், அதாவது ஒரு லிட்டருக்கு இவ்வளோ போட்டோம்னா இத்தனை கிலோமீட்டர்னு ஃபியூல் எக்கானமி இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பைக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ண தேவை அவசியம் இல்லை. மோட்டார் சைக்கிளோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இந்த ரீசன்ஸால் தான் நம்ம ஸ்கூட்டியை வந்து ஸ்கூட்டி ப்ளஷரு, ஹோண்டா ஆக்டிவா இந்த மாதிரி உள்ள ஃபீமேல் வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாக நம்ம விரும்பி வாங்குகிறோம், யூஸ் பண்ணவும் செய்கிறோம். ஸ்கூட்டர்ஸோட வீல் இன்ச்சஸ், அது எந்த அளவுக்கு இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ 12 to 13 inches தான் இருக்குது இப்போ வந்து வீலோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா. சின்ன வீல் போடுறதுனால ஸ்கூட்டி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீல் இருக்குல்ல, அதனால் என்ன நமக்கு பெருசாக அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது சீட்டுக்கும் டயருக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கும் டயருக்கும் அடிஷ்னல் ஸ்பேஸ் இருக்கும். அது இருக்கிறனால நம்ம கம்ஃபர்ட்டாக காரை வச்சு ஈஸியாக ஓட்டலாம், வண்டியை ரைடு பண்ணலாம். பைக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினு, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கொச கொசன்னு. ஆனால் ஸ்கூட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னா அந்த ஸ்பேஸ், இன்பிட்வீன் ஸ்பேஸு சீட்டுக்கும் டயருக்கு உண்டான இன்பிட்வீன் ஸ்பேஸ் ஜாஸ்தி, அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஜினு இந்த இதெல்லாம் மவுண்ட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்கூட்டியில். பைக்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொசகொசன்னு இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப இருக்கிற இடம் தெரியாத மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸ்பேஸ் அவைலபிலிட்டின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பைக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸ்டோரேஜு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, நம்ம எவ்வளோ லோடு வேணாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லோடு பைக்கை கம்பேர் பண்ணும்போது லோடு நிறையா வைக்கலாம், அதில் ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. அண்டர் சீட்டில் நிறையா ஸ்டோரேஜ் நிறையா வச்சுக்கலாம், முன்னாடி கால் வைக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸி, லோட்ஸு குட்ஸ்லாம் நல்லா ஏற்றிக்கலாம். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வீல், ஸ்மாலர் வீல்ஸாக இருக்கிறனால ஸ்டேரிங்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஈஸின்றதை காட்டிலும் சின்ன சின்ன வளைவுகளை கூட நம்ம கட் பண்ணி டக்கு டக்குன்னு நுழைஞ்சிட முடியும், எந்த ஒரு சந்து பொந்தில் கூட குயிக்காக ஸ்டேரிங் வந்து மூவ் பண்ண முடியும். பெரிய வீல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போகிற ஸ்பீடு கூட கம்பேர் பண்ண வேணாம், அதோட சைஸுக்கு அதுக்கு கொஞ்சம் திரும்பினோம்னா கொஞ்சம் முன்னாடி போய் யூடர்ன் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன வீலுன்றப்ப யூடர்ன் போகிறதா இருக்கட்டும், எல் ஷேப்பில் திரும்புகிறதா இருக்கட்டும், எப்படி திரும்புகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி திருப்பலாம் டக்கு டக்குன்னு, வெயிட்டும் கம்மி. அது ஒரு பக்கம் ஸ்கூட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் போய் பிரேக் அடிச்சிங்கன்னா தூக்கி விட்டுரும். முக்கியமான ரீசனே அதுதான். பைக்கு கூட ஓரளவு ஸ்டேபிளாக நின்றோம், வித்ஸ்டாண்ட் பவர் இருக்கு, அந்த ஸ்டேபிளாக நின்றும் கரெக்டாக. ஆனால் ஸ்கூட்டி அப்படி எதிர்பார்க்க முடியாது, ஒன்று விழுத்தாட்டி இங்கிட்டு தள்ளி விட்டுரும், இல்லைன்னா மொத்தத்தில் தூக்கி விட்டுரும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டின்றது ஃபீமேலுக்காக, லேடிஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஹை ஸ்பீடில் போகணும் அப்படின்றதுக்காக பைக் மாதிரி உருவாக்கப்படலை ஸ்கூட்டி. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், காம்பாக்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்கூட்டி உருவாக்கப்பட்டது. அதனால் நீங்கள் ஹை ஸ்பீடில் போய் பிரேக் போட்டால் கீழே விழுகாமல் இருப்போமா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது, கண்டிப்பாக விழுந்துருவீங்க ஹை ஸ்பீடில் போய் பிரேக் போட்டிங்கன்னா. ஹையர் ஸ்பீடில், அது அளவுக்கு அதிகமான ஸ்பீடில் வந்து ஹேண்டிலிங் வந்து கண்டிப்பாக புவராக இருக்கும். பைக்கை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் போய் பிரேக் போட்டாலும் ஓரளவு தடுமாறாமல் நின்றுலாம், ஆனால் ஸ்கூட்டியில் தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் பிரேக் போட்டிங்கன்னா.
அது உருவாக்கப்பட்டதே ஹை ஸ்பீடில் போகிறதுக்காக இல்லை, ஓரளவு ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்கூட்டர்ஸ். ஓகே கைஸ், இது போன்ற ஆச்சரியமான மற்றும் வியப்படைய வைக்கும் அறிவியல் கருத்துக்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.